भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। துளசிதாசர் சொல்கிறார், ஒரு செல்லா காசை தேடி போனவனுக்கு ஒரு வைரம் கிடைத்தார்போ, ஏதேனும் கஞ்சி ஊத்துங்கள் என்று கெஞ்சிக் கொண்டு செல்லும் ஒரு பிச்சைக்காரனுக்கு அமிர்தம் கையில் வந்து விழுந்தது போல், கடலிலே அகன்று விரிந்து ஆழ்ந்து இருக்கும் கடலிலே நீந்தி நீந்தி களைத்து போய் இனி உயிரை விட வேண்டியதுதான், வேறு வழியில்லை என்று இருப்பவனுக்கு விரும் என்று ஒரு கப்பல் கிடைத்தார். சற்று நினைத்து பாருங்கள், நம்ம எல்லோருக்கும் இந்த சம்சார சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய பல கொடிய விலங்குகள் நிறைந்த இந்த சமுத்திரம், எப்படி ஆழ்கடலில் ஷார்க் என்று சொல்கிறோம், திமிங்கிலம் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, எத்தனை பாம்புகள் எத்தனை விஷ ஜந்துக்கள் இந்த கடலில் இருக்கின்றன, அதுபோன்றுதான் நம்முடைய சம்சார சமுத்திரமும். இந்த சம்சார சாகரத்தை நாம் எப்படி கடக்க வேண்டும், இந்த பிறவியை நாம் ஒழிக்க வேண்டும். பிறவி இருக்கும் வரையிலும் பிரச்சனைகள் தான், பிரச்சனைகள் இருக்கும் வரையிலும் மாயைதான், மாயையில் சிக்கிக் கொண்டு உதவியின்றி தவித்துக் கொண்டிருப்பதுதான். அப்படி இருக்கும் நமக்கு திடும் என்று பகவானைப் போல் ஒருவர் வந்து நம்மிடையே எளிமையாக பழகி, நான் சொன்னது போல் துளசிதாசர் சொல்லிய உதாரணங்கள், செல்லாக்காசை தேடிக்கொண்டு இந்த சம்சார சமுதிரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறோம். நம் கையிலே வைரம் கிடைத்திருக்கிறது. இந்த சமுதிரத்திலுடைய பிரச்சனைகளுக்கு நடுவே எதிர்நீச்சல் போட்டு போட்டு களைந்து போன நமக்கு ஒரு கப்பல் கிடைத்திருக்கிறது. வெறும் கேழ்வரகு கஞ்சி கிடைத்தால் போதும் என்று நாம் பிச்சை எடுத்த நமக்கு அமிர்தம் கையில் வந்து விழுந்திருக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதுதான் பகவானுடைய கல்பத்தரு நாமம். இந்த நாமம் கிடைக்கப்பெற்ற நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகள் என்பதை நாம் நிமிடத்துக்கு நிமிடம் உணர வேண்டும். அது ஏன் நாம் நிறைய சொன்னால்தான் ஒரு பலன் கிடைக்கிறது என்றால், நிறைய சொல்லும் அளவுக்கு நிறைய விஷயங்கள் நம் மனதில் புகுந்து கொண்டிருக்கிறது. உலக விஷயங்களை பெரியவர்கள் விஷம் என்று சொல்கிறார்கள். அந்த விஷத்திலிருந்து நம்மை காப்பதற்குத்தான் இந்த அமுதம், இந்த நாமம், நாமாமிருதம். அந்த உலக விஷயங்கள் மண்டி கிடக்கும் மனதிலே விரைவிலே பக்தியோ அல்லது நாமும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணமோ வராது. ஒரு அலட்சியம்தான், எதிலும் நம்பிக்கையின்மை, இப்படிப்பட்ட விபரீத புத்திதான் அங்கு உதிக்கும். ஆனால் நம் எல்லோருக்கும் அதை தாண்டிய ஒரு நிலையில், இந்த நாமத்தை கொண்டாடும் நிலையில் நம்மை பகவான் வைத்திருக்கிறார். மிகவும் நன்றியோடு ஒவ்வொரு நாளையும் அவருடைய திவ்ய மங்கள நாமத்தினால் நிரப்புவோம். முன்பே திரும்ப திரும்ப கூறியபடி, நாமம் சொல்லும் நேரமெல்லாம் அந்த நாமியினுடைய இருப்பு, தெய்வீக இருப்பு வந்துவிடுகிறது. அப்பொழுது அந்த நேரத்தில் நாம் நாமிக்குள்ளேதான் இருக்கிறோம். நமக்குள்ளே எத்தனை பிரார்த்தனைகள் இருந்தாலும் அவருக்கு தெரிந்துவிடும், அதற்கு வேண்டிய உதவிகளும் வந்துவிடும். இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். நிஜமாகவே இந்த உலகமும் அப்படித்தானே இருக்கிறது.
கொடிய திமிங்கலங்களும் விஷஜந்துக்களும் நிரம்பிய இடமாக இதாகிக் கொண்டிருக்கிறது. வன்முறை தலைவிரித்தாடுகிறது, வளர்ந்து கொண்டே போகிறது பகைமை பாராட்டுதல். எந்த ஒரு மதத்தை சார்ந்து இறைவனை அடையலாம் என்ற நம்பிக்கையில் மத தலைமார்கள் தலைவர்கள் மத குருமார்கள் அந்த மதத்தை ஏற்படுத்தினார்களோ, ஆனால் அந்தந்த மதங்களில் இப்பொழுது இந்த மதத்தை மத கொள்கைகளை வைத்தே சண்டை நடந்து ஒருவரை ஒருவர் கொல்லும் அளவுக்கு போகிறது. ஆக ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் விபரீதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு பகவான் தங்கள் ஒருவரால் மட்டுமே முடியும். தாங்கள் சர்வ வியாபி சர்வசக்திமான். தங்களால் தெரியாதது எதுவுமே இல்லை, சர்வஜ்ஞன். தாங்கள் உடனடியாக பெரும் மனது வைத்து குறுக்கிட்டு இந்த உலகத்தில் மீண்டும் இந்த வன்முறை அகன்று அமைதியும் சமாதானமும் ஒற்றுமையும் நிலைநாட்ட வேண்டும். பரஸ்பர நட்புணர்வும் சகோதரத்துவமும் தலையெடுக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கும் இந்த போர் சூழ்நிலையானது மாறி இந்த போர் உடனடியாக நின்று வேறு போர்கள் உருவாகாமல் தடுத்து திடும் திடும் என்று நம்மை தாக்கும் நோய்களை எல்லாம் நாங்கள் கடந்து இயற்கை அனுகூலமாக இருக்கும் நிலையை தாங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். இன்றைய உலகிற்கு காரணமாயிருக்கும் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் மக்கள் மனதிலிருந்து அழிக்க வேண்டும். உலகத்தில் ஆங்காங்கே ஏதேதோ காரணங்களினால் அப்பாவி மக்கள் பல துன்பங்களில் சிக்கி உதவியோ பாதுகாப்பின்றோ தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் தங்கள் கருணையேற்றி வேண்டிய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்க வேண்டும். சுயநலமின்றி மற்றவர்களுக்காக எப்பொழுதும் உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களுக்கு பழி பாவங்களிலிருந்து பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு ஒரு பெரும் ஏற்றம் கிடைக்க வேண்டும். நாடு பல துறைகளிலும் வளர்ச்சியடைந்து ஒரு உன்னத நிலையில் விஸ்வகுருவாக உலகத்திற்கே ஆச்சாரியனாக இருந்து இந்த உலக நாடுகளை எல்லாம் தர்ம வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது உச்சரித்துக் கொண்டிருக்க வேண்டும். தங்களுடைய உபதேசங்களையும் லீலைகளையும் நாங்கள் அசை போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். அதை நாங்கள் ஜீரணித்து அது ஆத்மசக்தியாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் தங்களுடைய கைகளில் நாங்கள் சாத்வீக கருவிகளாக இயங்க வேண்டும். உலகத்தில் உள்ள அனைவருமே கருவிகள்தான், அனைத்து ஜந்துக்களுமே தங்கள் கைகளில் கருவிகள் தான். ஆனாலும் ராட்சச கருவிகள் இருக்கிறார்கள் அல்லவா, நாங்கள் சாத்வீக கருவிகளாக மட்டுமே இயங்க வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் தப்பித்தவரி கூட சிக்கிவிடக் கூடாது. அப்படி அந்த புயலில் விழுந்தோமானால் எழுந்திருக்க எத்தனை நாட்களாகும், எத்தனை வருடங்கள் ஆகும் என்று சொல்ல முடியாது, எத்தனை ஜென்மங்கள் ஆகும். தங்களுடைய முக்தி நிலை பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் வர வேண்டும். அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையுற வேண்டும். காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற பலவிதமான அழுக்குகள் நிறைந்த இந்த மனம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் இந்த கலியுகத்தில் நாமம் ஒன்றுதான் சிறந்த வழி. யாகங்கள் என்று எடுத்துக்கொண்டோமானால், யஜ்யம் என்று எடுத்துக்கொண்டோமானால், எத்தனை திரவியங்கள் சேர்த்து யஜ்யம் பண்ணினாலும் அதில் ஏதேனும் இடையூறுகள் ஏற்பட்டால், தவறுகள் ஏற்பட்டால் இந்த பலன் கிடைக்காமல் போய்விடும். ஊர் ஊராய் சென்று புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தரிசனம் செய்வது என்றால் அதற்கு பணம் வேண்டும், சௌகரியங்கள் வேண்டும். காட்டுக்கு சென்று கண்களை மூடி தியானம் செய்வது என்பது முற்றிலும் இயலாத நிலை இன்றைக்கு இருக்கிறது. ஆக இவை எல்லாவற்றையும் விட எந்த விதமான தீங்கும் இல்லாத இந்த நாம வழி ஒன்றுதான் மிகச்சிறந்த வழி. தங்களுடைய திவ்ய மங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொண்டு அதை இடைவிடாது ஆனந்தமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்.
எங்கள் கைகளிலே வரும் விழும் வேலைகளை எல்லாம் சிறியதோ பெரியதோ ஆனந்தமாக தங்களுடைய சேவை என்று நினைத்து போட்டி பொறாமை பொச்சரிப்பின்றி தங்களுக்கு அர்ப்பணமாய் நாங்கள் அதை செய்து வர வேண்டும். அப்பொழுது உணவுமயமான இந்த உடலில் ஆத்மசக்தி கூடும். எல்லாவற்றிற்கும் மேல் வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, இது ராமனுடைய இச்சையினால் வருகிறது, யோகி ராம்சுரத்குமார் இச்சையினால் வருகிறது. அவரிடமிருந்து நமக்கு வரும் எது ஒன்றும் ஆசீர்வாதமாக மட்டும்தானே இருக்க முடியும். இதனால் எனக்கு பெரும் நன்மை இருக்கிறது. எனக்கு இன்று புலப்படவில்லை. என்னுடைய இந்த கஷ்டத்தில் என் மனது இருக்கும் நிலையில் இது எப்படி ஆசீர்வாதம் என்ற கேள்விதான் எழும். ஆனாலும் இந்த இடத்தில் நம்பிக்கை கொண்டு நம்முடைய பகவானிடமிருந்து வருகிறது. அவர் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறார். அவர் கொடுக்கும் எதுவும் ஏதோ அதில் ஒரு சூக்ஷ்மம் இருக்க வேண்டும். இது நிச்சயம் ஆசீர்வாதமாகத்தான் இருக்க வேண்டும் என மன உறுதியோடு அதை ஏற்றுக்கொள்வதும் செய்தோமானால் அந்த பெரும் நன்மை கிட்டும். பகவானிடம் நெருக்கமும் கூடும், மனம் தூய்மையாகும், அப்பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் உயிர் துடிப்போடு கூடிய பகவானுடைய தெய்வீக இருப்பு நம் கண்களுக்கு புலப்படும். வாழ்வின் நிகழ்ச்சிகளுக்கும் உலகத்தில் நடக்கும் அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் பின்னால் இறைவனின் பெரும் திட்டம்தான் செயல்படுகிறது. அவருடைய சங்கல்பம் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் நம்மை திடும் திடும் என்று வந்து சூழும் கொடிய துன்பங்கள் துயரங்களிலும் கூட அவருடைய கருணை ஒளிந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும். மற்றவர்களின் மேல் நம்முடைய தோல்விகளை எல்லாம் குற்றமாக சாற்றக்கூடாது. இறைவனை நொந்து இறைவன் என்னை கைவிட்டு விட்டான் என்று சொல்லக்கூடாது. அவரை விட்டு விலகாமல் இருக்க பார்க்க வேண்டும். ஆனால் இதெல்லாம் சாத்தியமில்லையே நம்மை போன்ற பலகீனமான மனிதர்களுக்கு. அதனால் பகவான் பேரன்போடு பெரும் கருணையோடு சொல்லியிருக்கிறார், இந்த பிச்சைக்காரனின் நாமத்தை சொல்பவர்களுக்கும் எந்த வேலையும் இந்த பிச்சைக்காரனின் சேவையாக செய்பவர்களுக்கும் வரும் கஷ்டங்களை எல்லாம் என் தந்தை பெரும் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்து விடுவார். எப்பேற்பட்ட வாக்குறுதி! அடிக்கடி பகவான் சொல்வார், உங்களால் முடிந்த அளவிற்கு நாமும் சொல்லுங்கள், மற்றவற்றை என் தந்தை பார்த்துக் கொள்வார். எப்பேற்பட்ட கன்செஷன்! நம்மால் முடிந்த அளவுக்கு நாமும் சொன்னால் போதும், மீது எல்லாவற்றையும் அவர் நிரப்பிக் கொள்வார். அவரிடம் நாம் எப்பொழுதும் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள துன்பங்களிலிருந்து அவைகளுக்கு விடுதலை கிடைத்து ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும். இறுதியாக இந்த சம்சார சமுத்திரத்தில் சதா போராட்டம் தானே, பிரச்சனைகள் பிரச்சனைகள் பிரச்சனைகள். அதுவும் கலியுகத்தில் கேட்கவே வேண்டாம். இவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இந்த பிறப்பு இறப்பு கொடிய பிறப்பு இறப்பு சுழல் என்று சொல்கிறார்கள், இதிலிருந்து நாம் முற்றிலும் விடுபட வேண்டும். அதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது அகங்காரம்தான். நான் இந்த உடம்பு சுயநலம், எனக்கு வேண்டும், எனக்கு இல்லை என்றால் என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே அது வேண்டும், மற்றவர்களுக்கு போய்விடக் கூடாது என்ற இந்த சுயநலம்தான் நம்மை இறைவனிடம் நெருங்க விடாமல் தடுக்கிறது. ஆக நாம் இந்த சுயநலத்தின் இந்த கொடிய பிடியிலிருந்து விடுபட வேண்டும். மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் கிட்ட வேண்டும் என்று ஆத்மார்த்தமாய் மீண்டும் 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 பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிரார்த்தித்துக் கொண்டே இருக்கும். ஜெய் யோகிராம் சரத்குமார்.